எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஸ்கவரி புக் பேலஸ் சென்னை அந்த அரங்கத்தில் வந்து ஒரு ஓவிய கூட்டம் இருக்கு. அவங்க ஓவிய எல்லாம் வந்து அங்க கண்காட்சியில் வைப்பாங்க. இன்றைக்கு ஒரு ஓவிய வரைகிற ஒரு நிகழ்ச்சி. இங்கேயே வந்து பிரபல ஓவியர்கள், புதிய இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருமே வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அங்கே ஓவியங்கள் வரைந்து அவற்றை வந்து கும்பகோணத்தில் நடக்கிற அரண் கல்வி பாதுகாப்பு மாநாட்டில் காட்சிப்படுத்துவதற்காக இங்கே வரைஞ்சிட்டு இருக்காங்க. நானும் கும்பகோணத்தை சேர்ந்தவன் தான். கும்பகோணத்தில் வந்து எனக்கு ஓவியக் கல்லூரி அங்கே இருப்பதனால அங்கே இருக்கிற ஓவியர்களோடு எனக்கு நல்ல ஒரு அறிமுகம் வந்தது. அங்கே மனோகர் சார், அதே போல் ஸ்தபதி, வித்யாசங்கர் ஸ்தபதி அங்கே, அவர்களெல்லாம் வந்து எனக்கு நேரடியாகவே அறிமுகமானவர்கள் தான். அங்கே ஓவியக்கலை விமர்சகர் தேனுகா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக ஓவியத்தையும் சிற்பத்தையும் ரசிப்பது என்பது ஒரு இயல்பாகவே எனக்கு அமைந்தது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது என்றவுடன் காலையில் ஓனூரில் பார்த்துட்டிங்க வந்தேன். நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. பிரபலமான ஓவியர்கள் ஜே கே விஸ்வம் சார் இவர்களெல்லாம் பார்த்தேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர்கள் எனக்கு தெரியல. அதே போல் புதிய ஓவியர்கள், குழந்தைகள் கூட நல்லா வரைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து பார்க்க பார்க்க ஒன்று ஒரு ஓவியமும் புது புது பொருள்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நவீன ஓவியத்தினுடைய சிறப்பு என்பது என்பது அதுதான். ஒரு ஓவியத்துக்கு ஒரு ஒற்றைத்தன்மை இல்லாமல் அதற்கு ஒரு பன்முகத்தன்மையை ஏற்படுத்துவதுதான் நவீன ஓவியத்தினுடைய சிறப்பு. அதை வந்து இன்றைக்கு வந்து வரைகிற போதே பார்க்கிற ஒரு ஒரு அற்புதமான அனுபவத்தை இன்றைக்கு நான் பெற்றது மகிழ்ச்சி அடைகிறேன். ஓவியர்களுக்கு நமக்கெல்லாம் இரண்டு கைகள் இருக்கிறது என்றால் ஓவியர்களுக்கு மூன்று கை இருக்கிறது என்று நான் ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன். அந்த மூன்றாவது கையின் பெயர் தூரிகை. அந்த கையின் மூலமாக நம்முடைய எண்ணங்களை வந்து நாம் பேசுகிறோம், எழுதுகிறோம். அவர்கள் வண்ணங்களின் மூலமாக தாள்களில் இறக்கி வைக்கிறார்கள். அது காலம் கடந்தும் மொழி கடந்தும் எல்லைகள் கடந்தும் பேசும் என்பதை வந்து இன்றைக்கு மீண்டும் உணர்கிற இந்த வாய்ப்புக்காக இந்த நிகழ்ச்சி நடத்துகிற அரண் அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.